ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பாக்ஸ். நான் சுதா. இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன கிராம்பு, அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிறோம். வதக்கி முடித்தோன்னே அதுக்கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு, சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின உடனே இது கூட நம்ம காய்கறிகளாக சேர்க்க போகிறோம். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, கேரட் எல்லாம் சேர்த்துருக்கேன். நான் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரியான காய் சேர்த்திங்கனாக்கா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட நான் பாஸ்தா சேர்க்குறேன். பாஸ்தா இல்லைன்னா நீங்கள் அப்படியே சூப்பாகவே கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஹோல் மீலாக இருக்கணுன்றனால பாஸ்தா சேர்த்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாஸ்தா வேகிற அளவுக்கு கொதித்த உடனே இது மேலே மல்லியலை தூவி இறக்கி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது கூட ப்ரெட் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே சூப்பாக குடிச்சாலும் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸி ரெசிபி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். என்றைக்காவது நமக்கு டக்குன்னு ஒரு டின்னர் வேணும் அப்படின்னா இதை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது நைட்டில் தூங்குறப்போ. கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்பைஸ் பாக்ஸ் சுதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.